devil of my work. Hello guys, welcome to FG Tamil Gaming. So in the video la enna paapona oru pop up short video edit dhaan paakaporam. So ellarume marakama like panninga, share panninga, subscribe panninga, unga friends yaarachum ketta avangalukkum share panni uttrunga. Adhe maadhiri nama vandu thodandhu idhume video poduvom appdi nenikiren, podikitte irupom. So neengalum adha edit panninge irunga. Okay, ipo video kulla poyidalam vaanga. Yeah. ஓகே, இப்போ கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இமோட் போட்டு வச்சுருப்பீங்களா ஃப்ரீ ஃபயரில், அந்த வீடியோவை உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண அப்புறம் ஒரு நாலு இமோட் போட்டு வச்சுருங்க, இல்லை ட்ரெஸ்ஸு மாற்றி ஓகேவா, இது மாதிரி ஓகேவா. அதை வந்து என்ன பண்ணுன்னா அந்த பாக்ஸ் மாதிரி கிளிக் பண்ணி அதை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், அது மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஒரு கைன் மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிலனா போன வீடியோவில் அதை போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகே, எடிட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து சவுண்டு கம் பண்ணிப்போம். இப்போ சவுண்டை கம் பண்ண அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமோட் எங்கே முடியுதோ அங்கே வச்சுருவோம். ஓகே, இங்கே முடியுது. ஐயோ போயிடுச்சு. ஆ, ஸோ இங்கே முடியுது, அதனால் அந்த சிசரை கொடுங்க. அதில் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, ஏன்னா நடுவில் மட்டும் கட் ஆகிடும். ஓகேவா, இப்போ வந்து இது வரைக்கும் போதும். ஸோ மற்றதெல்லாம் இதை வந்து அந்த டிவி மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ் கொடுங்க. ஓகே, கொடுத்ததும் உங்களோட கேலரியில் அது சேவ் ஆகிடும். ஸோ இது அதே மாதிரி நம்ம எல்லா இமோட் போட்டிருக்கோம்ல, ஸோ அதில் வந்து நல்லா இருக்கிற போஸ்டில் நம்ம கேப்சர் அண்ட் சேவ் கொடுத்து கேலரியில் அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஓகேவா, ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமோட்டு, ஒரு மூணு இமோட் போதும். மூணு ட்ரெஸ் போட்டு அந்த இமோட் போதும், நம்ம அதை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து வெறும் ஒரே ஒரு இமோட் போட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமோட் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்துப்பீங்களா, அது மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் பெட்டராக இருக்கும், ஏன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் எதுக்குன்னு. ஓகே, இதில் வந்து இது வேணாம், இது விட்டுலாம், ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி மூணு இமோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஓகே, வச்சாச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது பேர் லிங்க் விபின். ஓகேவா, விபின் இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஃபஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ கப்கட் டூவில் போங்க, அதாவது கப்கட் இதோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அவைலபிளாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்களா, ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கலாம், சரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இப்போ வந்து ஸ்டைல்னு இருக்கா? ஓகே, நீங்கள் பார்க்கலாம், இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன், வெயிட், இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண அந்த இதுவை கிளிக் பண்ணுங்கள், இமேஜை கிளிக் பண்ண அப்புறம் அப்படியே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாப்அப் அப்படின்னு இருக்கும், அதை ஃபஸ்ட்டே அதை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஆகிடும், சீக்கிரம் தான் ஆகும், வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். ஒரு ரெண்டு மூணு என்னங்க, 1, 2, 3, 4, 5 அதுக்குள்ளே ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற இந்த எண்ட் இது டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஐயோ டெலிட், அது டெலிட் ஆப்ஷன் கொடுத்தா டெலிட் ஆகிடும். இப்போ வந்து மிச்சம் இருக்கிற மூணு இதுவையும் ஃபோட்டோவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த ப்ளஸ் இருக்குல்ல, ஒயிட் கலர் ப்ளஸ்ஸு, அதை கொடுங்க. அந்த ஒயிட் கலர் ப்ளஸ்ஸு கொடுத்தீங்கன்னா உங்கள் மூணு ஃபோட்டோவும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஃபோட்டோவும் உள்ளே ஆட் பண்ணி எடிட்டும் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இது மாதிரி தான். இப்போ வந்து இதை சேவ் கொடுத்துடலாம். அந்த சேவ் அந்த அம்புக்குறி மாதிரி மேலே இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். ஓகேவா, இப்போ அது சேவ் ஆகிட்ட அப்புறம் இப்போ வந்து கைன் மாஸ்டருக்குள்ளே வாங்க. கைன் மாஸ்டருக்குள்ளே வந்த அப்புறம் அதை வந்து உள்ளே அந்த மீடியா இருக்குல்ல, அந்த மீடியா கிளிக் பண்ணுங்கள். வெயிட், ஓகே, இதை மாதிரி ட்ரிம் பண்ணியிருக்கேன். மேலே வந்து மீடியா இருக்குல்ல, அந்த மீடியா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மீடியா கிளிக் பண்ணி உள்ளே ஆட் பண்ண அப்புறம் இப்படி தான் வரும், பயப்படாதீங்க. ஓகேவா, உள்ளே இப்படி தான் வந்துடும். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ இமோட், இது வந்து சாதாரணமாக இமோட் போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து டக்குன்னு இப்படி வரும். நீங்கள் வந்து இதில் ஒரு மியூசிக் ஆட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு நார்மல் குவாலிட்டியில் இருக்குது, இதை வந்து கலர்ஃபுல்லாக ஆக்கலாம்,
எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட் அண்ட் சேட்ரேஷன் அதிகமாக வைங்க. கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சிங்கன்னா அந்த ஒரு இதுவே மாறிடும். அதாவது உங்களுக்கு ஒரு அப்ளை டு ஆல் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆன் பண்ணி பாருங்கள், உங்கள் லுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு பிஜிஎம்மோ ஒரு சவுண்ட் எஃபெக்டோ நீங்களே க்ரியேட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே சூப்பராக. ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் பாய். ஸோ எஃப்ஜி தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, அப்புறம் என்ன லைக் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.